இந்த மகா சிவராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். ஆதியோகியின் அருளில் சத்குருவால் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் இலவசமாக பெற ஆன்லைனில் பதிவு செய்யவும். விவரங்களை எஸ்எம்எஸ்இல் பெற மிஸ்டு கால் கொடுங்கள் 8300 8300. இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். வாழ்க்கையில் நாம் செய்யவே கூடாத பாவம், இந்த உலகத்துல ஒருத்தவங்க செய்யும் பாவம் புண்ணியம் இந்த கணக்குகளை எல்லாமே ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களோட விதியை நிர்ணயம் செய்பவர் தான் யம தர்மன். கடவுளால பணிக்கப்பட்ட கடமைய பாரபட்சம் பார்க்காம நிறைவேற்றுவதால அவருக்கு காலதேவன் அப்படின்ற பெயரும் உண்டு. ஒரு முறை அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சான், அவரை மாதிரியே அவருடைய தூதர்களும் நேர்மையா இருக்காங்களா அப்படின்னு. இத சோதித்து பாக்குறதுக்கு யம தர்மன் தன்னோட தூதர்களை வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஒரு மனுஷனோட குறிப்பை கொடுத்து இன்னியோடு இந்த மனுஷனோட ஆயுள் முடிது, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க போற இடத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க, அதுல ஒருத்தர் தர்மனாகவும் இன்னொருத்தர் எல்லாரும் தூற்றும் வகையில வாழ்ந்துட்டு இருப்பாரு. இதுல எனக்கு மற்றவங்களை கெடுதல் செய்யறவனோட உயிர் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூதர்களும் யம தர்மன் கொடுத்த குறிப்பினை எடுத்துக்கிட்டு பூலோகம் போயிருக்காங்க. தன்னுடைய எஜமான் சொன்ன மாதிரியே ரெண்டு பேரையும் கவனிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் சிவன் கோயிலுக்கு செல்வதை வழக்கமா வச்சிருந்திருக்கான், ஆலய பணிகளை தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கான், நல்ல தான தர்மங்களை செஞ்சு எல்லாரும் அவனை போற்றும்படி வாழ்ந்து கொண்டிருந்தானா. இன்னொருத்தன் திருடுவது, பொய் சொல்வது, பித்தலாட்டம் அப்படின்னு உலகத்துல உள்ள எல்லா கெட்ட வழியிலையும் பணம் சம்பாதிச்சிருக்கான். அவனை பார்த்தாலே மக்கள் யாருக்குமே பிடிக்காதான். தூதர்கள் ரெண்டு பேரையும் கண்காணிச்சு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் சிவாலயத்துக்கு தினமும் சென்று கோவில் பணியில இருந்தவனை பாசக்கயிறு போட்டு நரகத்துக்கு இழுத்து சென்றிருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த யம தர்மனுக்கு ஒரே குழப்பமா, என்ன செய்றீங்க தூதர்களே, நல்லவன் அழைச்சிட்டு வந்துட்டு அவனை போய் நரகத்துல போடுறீங்களே, இது வந்து தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த தூதர்கள் சொல்லியிருக்காங்க, இல்ல யம தர்மரே, இவன் சிவாலயங்களுக்கு சேவை செய்வதா சொல்லி அங்க இருக்கும் பொருட்களை யாருக்கும் தெரியாம களவாடி சமூகத்துல நல்ல பேர்ல வாழ்ந்து கொண்டிருக்கான், கோவில் சொத்தை தன்னுடையதாக்கி கேட்பவர்களுக்கு எல்லாருக்கும் உதவி செஞ்சு மக்களை ஏமாற்றி இறைவனையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறான், இன்னொருத்தன் மக்கள் கிட்ட கொள்ளடிக்கிறான், ஆனா அவனுக்கு தான் செய்யறது தவறு அப்படின்னு தெரியல, தன்னுடைய வயிற்றுப்பிழப்புக்காக திருடுறான், ஆனா இவனோ எல்லாம் தெரிஞ்சே நல்லவனா நடிச்சு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறான், அதனால தான் இவனை நாங்க அழைச்சு வந்தோம். சிவனோட சொத்தை அபகரித்த இவனோ, இவனுடைய குடும்பத்தினரோ, இவனோட வம்சமோ இனி நல்லதை கூட நினைச்சு பார்க்க கூடாது. வாழ்க்கையில கவலையும் அச்சமும் தரித்திரமும் சூழலும் இவங்களுக்கு இறுதி காலமா இருக்கணும், மரணத்தை கூட அகால மரணமா தான் பெற முடியும் அப்படின்னு யமதர்மன் சாபம் விட்டுருக்காரு. வாழ்க்கையில் நாம் செய்யவே கூடாத தவறு சிவன் சொத்தை களவாடுவது. கோயில் சொத்து திருடியவனை மட்டுமல்லாமல் அவன் குலத்தையும் சேர்த்தே நாசம் செய்துவிடும்.